Hi friends, welcome back to our channel. Vidya's channel first time paakringa subscribe pannikonga pakkathula iruka bell symbol press pannunga adu pakkathula iruka all indra button press pannunga appo dhaan na podra videos ala notifications varum. Iniki iron powder adhaavadhu karuveppila podi powder eppadi pandradhen paakalam. Indha powder oru maasam aanalum kettu pogama irukum. Vaanga video ku la pogalam. Come on. देवान और कट करवपिल वाइंड वह ना वाश् पड़े और वड़कटे सुर स्पून मिगु नहीं मिगु के बदल मिगा वतल कूड़े यूस पड़ेल और टम्लर मोर मून स्पून करप उल रोम रोम न அதனால என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தது நான் எடுத்துட்டேன் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லனா நீங்க வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆம்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சமா எடுத்துட்டிருக்கேன் அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் கருப்பு உளுந்து போட்டு அடுப்பு சிம்ல வெச்சிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டோம் ஒரு தட்டல கொட்டிக்கலாம் அதே கடாயை அடுப்புல வெச்சிட்டிருக்கோம் மிளகு போட்டுக்கலாம் நீங்க மிளகுக்கு பதிலா மிளகாய் வத்தல் கூட போட்டுக்கலாம் மிளகாய் வத்தலை விட மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நான் மிளகு போட்டுட்டிருக்கேன் அடுப்பு சிம்ல வெச்சிட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருது இதான் கரெக்ட்டான பதம் மிளகை எடுத்து ஒரு தட்டல கொட்டிக்கலாம் இதே கடாயை அடுப்புல வெச்சிட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம எண்ணெய் விடாம வறுக்கிறதுனால இந்த பவுடரை ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம வெளியிலேயே வெச்சுக்கலாம் அடுப்பு சிம்ல வெச்சிட்டு கருவேப்பிலையை வறுத்தி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து மிளகு நல்லா ஆறி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துருவோம் மிளகு கருப்பு உளுந்தும் போட்டு நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம் கருவேப்பிலையும் ஆறி எடுத்து கருவேப்பிலையும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு காஞ்ச மாங்காய் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பவுடர் நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துருவோம் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த கருவேப்பிலை பொடி உப்பு கார புளி பவுடர் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதம் ஒரு தட்டல சாதம் போட்டுட்டு கொஞ்சமா நெய் விட்டுட்டு இந்த பவுடரை போட்டுட்டு பிசிஞ்சின்னு நம்ம டெய்லி சாப்பிட்டு வரலாம் இல்லை சில பேருக்கு நெய் பிடிக்காது நெய் பிடிக்காதவா இது மாதிரி ஒரு டம்ளரில் மோர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடியை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் கருவேப்பிலை பொடி மோர் சாப்பிட்டு வந்தால் உடம்புல அயன் சக்தி நல்லா ஏறும் ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டுட்டு இந்த மோரில் கலக்கலாம் மோரில் கலந்துட்டோம் டேஸ்டான கருவேப்பிலை பொடி மோர் ரெடி ஆகிடுத்து டெய்லி இந்த கருவேப்பிலை பொடி மோரை நம்ம சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொடியே ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் யூஸ் பண்ணல டேஸ்டான கருவேப்பிலை பொடி மோர் ரெடி கருவேப்பிலை பொடியும் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வித்யா சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்